அஸ்ஸலாம் அன்பான மாணவ மாணவர்களே, ஏழாம் வகுப்பு கணித பாடத்தில் பருவம் இரண்டில் முதல் பாடமான எண்ணியல் பாடத்தில் நம்ம அந்த பாட முடிவில் இருக்கக்கூடிய பக்க எண் 221 இருக்கக்கூடிய இணைய செயல்பாடை பற்றி நம்ம இந்த கணக்கில் இந்த வீடியோவில் பார்க்கறோம். முதல் பாடத்துக்கான சில எளிய விளக்கங்கள் இந்த இணைய விளையாட்டு இணைய செயல்பாட்டில் இருக்கும். அது ஒரு சின்ன விளையாட்டு மாதிரி. அந்த இணைய செயல்பாடை நம்ம செய்யும்போது முதல் பாடத்தில் வரக்கூடிய தசம எண்களை பற்றி நம்ம நல்ல என்ன செஞ்சுக்கலாம், புரிஞ்சுக்கலாம். அதற்காக அந்த இணைய செயல்பாடை எப்படி செய்யணும், அதுக்கான வழிமுறைகள் என்ன என்பதை பற்றி இந்த பாடத்தில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்கலாமா? ஏழாம் வகுப்பு 7th ஸ்டாண்டர்ட் மேத்ஸ் 7th வகுப்பு கணிதம் ICT கார்னர் இணைய செயல்பாடு பாடம் எண்ணியல் பருவம் 2 பக்க எண் 21. உங்கள் புக்கில் கணக்கு புக்கில் பக்க எண் 21 பக்கத்தை எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா அதில் என்ன இணைய செயல்பாடு இருக்கு நம்ம என்ன செஞ்சுக்கிறதா பார்த்துக்கலாம். பக்க எண் 21 இணைய செயல்பாடு, அதில் சில விளக்கங்கள் சொல்லுங்க. படி 1, படி 2, எப்படி எப்படி போகணும், எப்படி எப்படி அந்த வெப்சைட்டுக்கு போய் எந்த மாதிரி அந்த கணக்கை செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கான விளக்கம்தான் எது, அதை தொடர்ந்து நம்ம பார்ப்போம். படி 1 இந்த மாதிரி ஒரு வெப்சைட்டில் இந்த மாதிரி கணக்கு வந்து நிற்கும், அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக கொடுத்துருக்கான். 1, இது வந்து என்னது கியூஆர் கோடு, விரைவு குறியீடு. இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா, இது வெப்சைட் அட்ரஸ், HTTP பிஎஸ் இருக்குல்ல, இது இந்த வெப்சைட் அட்ரஸ். இந்த அட்ரஸை காப்பி பண்ணி நம்மளுடைய ஃபோனில் இருக்கக்கூடிய ப்ரௌசரில் பேஸ்ட் பண்ணி கோ கொடுத்தோம்னா இந்த ஜியோ ஜிப்ரா பக்கம் ஓப்பன் ஆகும். அதை எப்படின்னு நம்ம பார்ப்போம், ஒவ்வொன்றா பார்ப்போம். இது செயல்பாட்டுக்கான ஒரு அந்த கணக்குக்குள்ளே போகிறதுக்கு, வெப்சைட்டுக்குள்ளே போகிறதுக்கான ஒரு யூஆர்எல். இது என்னது அப்படின்னா வெப்சைட் அட்ரஸ். இந்த அட்ரஸை www.geogebra.org/m/f4W7 இந்த மாதிரி கரெக்டாக இதில் இருக்க மாதிரி அடித்து கோ கொடுத்தோம் அப்படின்னா அந்த வெப்சைட் பக்கம் ஓப்பன் ஆகும். உங்கள் ஃபோனில் இது வந்து கூகுள் குரோம், இது ஒரு ப்ரௌசர். இது இருக்குது, இது இந்த உலகம் மாதிரி இருக்குல்ல, உலகம் உண்ட வேளன் கோர் மாதிரி. இது வந்து என்ன அப்படின்னா சிஸ்டமோட ப்ரௌசர். இது சிஸ்டம் ப்ரௌசர், இது கூகுள் குரோம், சரியா? இதை ரெண்டை பயன்படுத்தி அந்த விரைவு சார் யூஆர்எல் டைப் பண்ணோம்னா அந்த இணைய செயல்பாடுடைய பக்கம் ஓப்பன் ஆகும். இதுதான் உங்கள் ஃபோனில் உள்ள ப்ரௌசராக இருக்கலாம், கூகுள் குரோம் இருக்கலாம், ஃபயர்பாக்ஸாக இருக்கலாம், ஒபேரா இருக்கலாம், அப்புறம் இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோராக இருக்கலாம், மைக்ரோசாஃப்ட் எட்ஜாக இருக்கலாம், ஒபேரா மினியாக இருக்கலாம், யூசி ப்ரௌசராக இருக்கலாம். யூசி ப்ரௌசர் இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோர் பழசாயிடுச்சு, இப்போ புதுசு வந்து மைக்ரோசாஃப்ட் எட்ஜ். இதெல்லாம் ப்ரௌசர். இதில் ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி டைப் அடிக்கக்கூடிய இடம் வரும். இதில் தான் அந்த யூஆர்எல்ல வெப்சைட் அட்ரஸை டைப் பண்ணும். டைப் பண்ணி நம்ம என்ட்ரு கொடுத்தோம் அப்படின்னா நேராக அந்த ஜியோ ஜிப்ரா பக்கத்துக்கு போய் ஓப்பன் ஆகும். இதுதான் அந்த பக்கம், இந்த பக்கத்துலேயும் ஓப்பன் ஆகும். இதில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இந்த முதல்ல 900+0900.00 இருக்குல்ல, இது எல்லாத்தையும் கூட்டி வரக்கூடிய தசமை என்ன, இந்த இடத்துல என்ன செய்யணும், டைப் பண்ணணும். டைப் பண்ணால் அது என்ன செய்யும், சரியாக தப்பான்னு காணும், கரெக்ட்னா அது கரெக்டுன்னு காணும், சரியா? இது ஒரு மொத்தம் 5 கணக்குக்கு, ஒவ்வொரு இதில் 5 கணக்கு இருக்கும். இதில் புது கணக்கை இது பண்ணணும்னா இந்த இடத்துல என்ன செய்யணும், கிளிக் ஃபார் நியூ ப்ராப்ளம். இதை புது கணக்கு வேணும்னா இதை கிளிக் பண்ணால் அந்த 5 புது கணக்காக மாறி, அடுத்த கணக்காக மாறி. உங்களுக்கு ப்ரௌசரில் அந்த வெப்சைட்டு டைப் பண்ண முடியலை அப்படின்னா அந்த கியூஆர் கோடு, அந்த பக்கத்தில் கியூஆர் கோடு இருக்குல்ல, இந்த கியூஆர் கோடு இதை ஸ்கேன் பண்ண அப்படின்னா அந்த பக்கத்துக்கு நேரடியாக போயிடும். கியூஆர் கோடு எப்படி ஸ்கேன் பண்ணுறது, உங்கள் ஃபோனில் கியூஆர் கோடு ஆப் இருந்துச்சுன்னா அதை ஓப்பன் பண்ணி, அதில் திக்ஷா போட்டிருந்தீங்கன்னா அந்த திக்ஷா ஓப்பன் பண்ணி, நடுவில் கியூஆர் கோடு இருக்கும், கியூஆர் கோடு ஆப் இருக்கும், அதை கிளிக் பண்ணால் அந்த புக்கில் உள்ள கியூஆர் கோடை அப்படி ஸ்கேன் பண்ணிங்கன்னா அது ஃபோட்டோ எடுத்துகிட்டு
நேரடியாக எங்கே போகும் அப்படின்னா அடுத்த பக்கத்துக்கு போகும். கியூஆர் கோடு எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பாருங்கள். உங்கள் ஃபோனில் கூகுள் பிளேயில் கியூஆர் கோடு, கியூஆர் அண்ட் பார் கோட் ஸ்கேனர் அப்படிங்கிற ஒரு ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அதை ஓப்பன் பண்ணால் அந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணிக்கலாம். அப்படி ஓப்பன் பண்ண உடனே அது நேரடியாக டிஎன் டெக்ஸ்ட் புக் .com அப்படிங்கிற தளத்துக்கு வந்து நிற்கும். அதில் மேலே வந்து டேம் ஒன்றுன்னு இருக்கும், அதில் ஸ்க்ரோல் பண்ணி கீழே நோக்கி அதை இதை மேலே நோக்கி இழுத்தீங்கன்னா அடுத்து டேம் டூன்னு இப்படி வந்து நிற்கும். கொஞ்சம் மேலே இழுத்துட்டிங்கன்னா பருவம் ரெண்டு அப்படின்னு இருக்கும். இதில் நம்பர் சிஸ்டம், இதை கிளிக் பண்ணிங்கன்னா இது கியூஆர் கோடு மூலமாக வருது, இதை கிளிக் பண்ணிங்கன்னா நேரடியாக அந்த ஜியோஜிப்ரா பக்கம் வந்து நிற்கும். இங்கே தான் அந்த எண்களுக்கு என்ன தசம இடம் நம்ம என்ன செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம். சரியா, மொத்தம் ஒவ்வொரு பக்கத்துலேயும் அஞ்சு கணக்கு இருக்கும். இதில் புது கணக்கு நம்ம என்ன செஞ்சுக்கலாம், செஞ்சுக்கிட்டே போகலாம், ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதில் கொடுக்கப்பட்ட எண்களை வந்து எண் வரிசையில் கொடுத்துருக்காங்க, அதை தசம எண்ணாக மாற்றும். அவ்வளோதான்பா இந்த கணக்கு. இந்த மாதிரி மாடல் இருக்கும், 20 21 20, இங்கே ஒன்றை கூட்டினா 21, அப்போ இது 10 1, இது 100 1, இது 1000 1, அப்போ இதனுடைய தசம எண் 21.237, இது 3.845, இது 6.009. ஏன் அப்படின்னா 10 1 0, அதே ஆகுது. இது 956.03, ஏன்னா 10 1 இல்லை, அப்போ 10 1 0 போடணும், 100 3 இருக்கு, 100 1 3, அப்போ 0.3, இது 0.631, இதில் முழு எண் இல்லை, அதனால 0.631. சரியா, இந்த மாதிரி கணக்கில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நேரம் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா அந்த ஜியோஜிப்ரா பக்கத்துக்கு போயிடுவோம். இப்போ அந்த பக்கம் 21 பக்கத்தில் அந்த இணைய செயல்பாடுக்கான விளக்கங்கள் இருக்கு, அதை நல்லா படிச்சுக்கிடுங்க, நான் சொன்னதையும் பார்த்துக்கிடுங்க. இதை இந்த அட்ரஸ் இருக்குல்ல, அந்த அட்ரஸ் எப்படி காப்பி பண்ணி ஹெட் கிளிக் பண்ணி காப்பி அப்படின்னு கொடுத்துட்டு ப்ரௌசருடைய இன்னொரு இந்த ப்ளஸ் அமுக்குனீங்கன்னா அதில் இன்னொரு டேப், நியூ டேப் ஓப்பன் பண்ணி பேஸ்ட் கொடுத்து என்டர் கொடுத்தோம் அப்படின்னா நேரடியாக அந்த ஜியோஜிப்ரா பக்கத்துக்கு வந்துடும். அதை கிளிக் பண்ண அப்படின்னா நேரடியாக அந்த பக்கத்துக்கு என்ன செஞ்சிருது வந்துடுது. இதை ஓப்பன் பண்ணாலும் இங்கேயும் போகலாம், ஆனால் அது வந்து கிளிக்கே பண்ணிடுங்க. கிளிக் பண்ணால் நேரடியாக அந்த 7th standard பருவம் 2 கணக்குக்கு வந்துடுது, டேம் 2 நம்பர் சிஸ்டம் அப்படின்னு வந்துடுது. இப்போது இந்த இருக்குல்ல, இதில் வச்சு என்ட்ரு கொடுங்க, இந்த பாக்ஸில் வச்சு என்ட்ரு கொடுங்க. மொத்தம் 5 கணக்கு இருக்குது, இதில் வரக்கூடிய தசம எண்ணை கண்டுபிடிக்க போகிறோம். நல்லா பாருங்கள், 800 830 839, அப்புறம் 0.723. சரியா, நல்லா கவனிங்க. அப்போ இதனுடைய தசம எண்ணு 839. புள்ளிக்கு உங்கள் ஃபோனில் புள்ளி இடத்துல புள்ளி அடிச்சுக்கணும், அப்புறம் 729 அடித்து முடிச்சு, சரி 723 7 புள்ளிக்கு அப்புறம் 723, இது 10 1, இது 100 1, இது 1000 1. அப்போ இந்த முழு எண்ணை ஃபுல்லாக கூட்டி 839.723 அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இந்த இடத்துல வச்சு அதை முடிஞ்சாச்சு. இப்போ இந்த இடத்துல வச்சு கிளிக் பண்ணிட்டோம்னா மேலே கரெக்டுன்னு வந்துடும், நம்ம அடிச்சது சரி. இப்போ இந்த இடத்த சைபரை வந்து க்ளோஸ் பண்ணணும், பேக் ஸ்பேஸ் போய் சைபரை க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், 4000 4300 320 322. அப்போ இதை ஃபுல்லாக கூட்டினா முழு எண் 4322, அப்புறம் புள்ளி இங்கே 10 1, இங்கே 100 1, அப்போ 0.32. இப்போ அதை அடித்து முடிச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல வச்சு இந்த பாக்ஸில் கிளிக் பண்ணால் மேலே கரெக்டுன்னு வந்துடும். இப்போ இந்த சைபரை என்ன செஞ்சிடணும், எடுத்து விட்றணும், பேக் ஸ்பேஸ் எடுத்து விட்றணும். இப்போ இப்படி இருக்குது, விரிவு குறியீட்டில் இருக்குது, 7 × 1000 7000, இதுதான் இப்படி கொடுத்துருக்கான், 6 × 100 600, 0 × 10 0, அப்போ 10th இலக்கத்தில் 0 இருக்கணும், அப்போ 6 × 1 6, அப்போ 7606, ஏன்னா இங்கே 0, 7606 புள்ளி, 10 1 3, 100 1 2,
அப்போ மூணு ரெண்டு சரியா, பத்தில் ஒன்று இங்க இந்த எப்பம் பின்ன வருதோ அப்ப புள்ளி வச்சுக்கணும் ஏன்னா, அப்ப புள்ளி வச்சுக்கணும். இப்போ அடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இந்த இடத்துல வச்சு கிளிக் பண்ணோம்னா மேல கரெக்ட்னு வந்துச்சு. இப்போ இதை இந்த ஜீரோவை அழிச்சிட்டு இங்க நாலு இண்டு நூறு நானூறு, நாலு இண்டு நூறு நானூறு, ஒன்பது இண்டு பத்து சரி தொண்ணூறு, அப்போ நாப்பத்தொன்பது நானூத்தி தொண்ணூத்தி ஏழு, ஏழு இண்டு ஒன்று ஏழு, அப்ப நானூத்தி தொண்ணூத்தி ஏழு, நாலு ஒன்பது ஏழு புள்ளி, பத்தில் ஒன்றுல ஒன்னு கிடையாது ஜீரோ அப்ப ஜீரோ, நூறில் ஒன்றுல மூணு அப்ப மூணு, ஆயிரத்தி ஒன்றுல ஏழு அப்ப ஏழு. இப்ப அதை அடிச்சாச்சா, இப்ப இக்கில வச்சு இன்டர் கொடுத்தோம்னா அது கரெக்ட்னு வந்துட்டு சரியா. சரி அடுத்தது நாலு இண்டு பத்து நாற்பது, ஏழு இண்டு ஒன்று ஏழு, அப்ப நாற்பத்தி ஏழு, இதை ஃபுல்லா இதை கூட்டினா முழுகன் நாற்பத்தி ஏழு புள்ளி, பத்தில் ஒன்று எத்தனை ஒன்பது அப்ப ஒன்பது, நூறில் ஒன்று மூணு, ஆயிரத்தில் ஒன்று ஏழு, பத்தாயிரத்தில் ஒன்று ஜீரோ சரியா. இப்போ வெளியே வச்சு கிளிக் பண்ணிட்டோம்னா கரெக்டுன்னு வந்துச்சு. கடைசியில் வரக்கூடிய சைபர் இல்லாமல் போயிடுச்சு பாருங்க, புள்ளிக்கு அப்புறம் கடைசி நம்பருக்கு அடுத்து வரக்கூடிய சைபருக்கு மதிப்பு இல்லை சரியா. இப்போ பாருங்க எல்லாமே கரெக்ட். இதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்கள் செஞ்சதுக்காக இதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பணும் சரிதானா. சரி இப்போ அடுத்து புதிய கணக்கு பார்ப்போம். இப்போ என்ன செய்யணும், கிளிக் ஃபார் நியூ ப்ராப்ளம், இதை கிளிக் பண்ணோம்னா அது எல்லாம் அழிஞ்சு புது கணக்கு வந்துடும். இப்படி ஏகப்பட்ட கணக்கு செய்யலாம், நம்ம ஒரு ரெண்டு கணக்கு மட்டும் செய்வோம். முதல்ல இந்த ஜீரோ இதை பாக்ஸில் கிளிக் பண்ணி ஜீரோ அழிச்சுக்கலாமா, இரநூறு எண்பது ரெண்டு அப்போ இரநூத்தி எண்பத்தி ரெண்டு சரியா. அப்புறம் புள்ளி பத்தில் ஒன்று நாலு, நூறில் ஒன்று நாலு, ஆயிரத்தில் ஒன்று ஆறு, அப்போ நாலு நாலு ஆறு. இப்போ அடுத்த பாக்ஸில் கிளிக் பண்ணால் மேலே உள்ள கரெக்டுன்னு வந்துடும். இப்போ இந்த சைபர் அடிச்சுக்கணும், ஒன்பதனாயிரத்தி நானூற்றி எண்பத்தொம்போது முழுகன்னு சரியா. அப்போ ஒம்பதனாயிரத்தி நானூற்றி எண்பத்தொம்போது புள்ளி, பத்தில் ஒன்றில் ஜீரோ, நூறில் ஒன்றில் ரெண்டு, அப்போ ஒம்பதனாயிரத்தி நானூற்றி எண்பத்தொம்போது புள்ளி ஜீரோ ரெண்டு. இப்போ கிளிக் பண்ணிட்டோம்னா மேலே கரெக்டுன்னு ஆகிட்டு. அடுத்து எட்டாயிரத்தி நூற்றி பதிமூணு, எட்டு எட்டாயிரம் ஒரு நூறு ஒரு பத்து மூணு, எட்டாயிரத்தி நூற்றி பதிமூணு. இப்போ அப்புறம் மதம் முடிச்சுக்கணும், எட்டாயிரத்தி நூற்றி பதிமூணு புள்ளி, பத்தில் ஒன்று எத்தனை எட்டு, நூறில் ஒன்று அஞ்சு, அப்போ எட்டு அஞ்சு. எப்போ பின்னமாக வருதோ அப்போ புள்ளி வச்சுக்கணும் யாச்சுன்னு. பிக்களை வச்சு கிளிக் பண்ணிட்டோம்னா மேலே கரெக்டுன்னு வந்துடுச்சு. இப்போ ஒம்பது இண்டு நூறு தொள்ளாயிரம் ஒரு எண்பது, பத்தில் ஒன்று ஒன்று ஒன்றாவது இடத்து ஜீரோ, அப்போ ஒம்பது நாள் சாரி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எண்பது, தொள்ளாயிரத்தி எண்பது. ஏன்னா ஏன் அப்படின்னா இதுக்கு என்ன கிடையாது, மதிப்பு கிடையாது, ஜீரோ ஒன்றையும் இருக்குன்னா ஜீரோன்னு. அப்போ தொள்ளாயிரத்தி எண்பது புள்ளி, பத்தில் ஒன்று எத்தனை ரெண்டு, நூறில் ஒன்று மூணு, ஆயிரத்தில் ஒன்று ஏழு, அப்போ ரெண்டு மூணு ஏழு. இப்போ இந்த இடத்துல வச்சோம்னா கரெக்டுன்னு ஆகிடுச்சு, அதனால நம்ம செஞ்ச கணக்கு. அடுத்தது தொண்ணூறு, ஜீரோ இன்ட்டு ஒன்று அப்போ அதுவும் ஜீரோ, அப்போ முழுகன் வந்து தொண்ணூறு புள்ளி, பத்தில் ஒன்று எட்டு, நூறில் ஒன்று மூணு, ஆயிரத்தில் ஒன்று ஏழு, பத்தாயிரத்தில் ஒன்று ரெண்டு, அப்போ புள்ளி எட்டு மூணு ஏழு ரெண்டு. வெளியே வச்சு கிளிக் பண்ணிட்டோம்னா அது விட கரெக்ட் சரியா. இப்போ அடுத்த இதுக்கு போங்க, இங்கே அடுத்த இந்த நியூ ப்ராப்ளத்தை கிளிக் பண்ணோம்னா அடுத்த கணக்கு வந்துடும். இப்படி எல்லா கணக்கையும் என்ன செஞ்சுக்கலாம் செஞ்சுக்கலாம். ஒவ்வொரு கணக்கையும் செய்யும்போது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க, உங்களுக்கு விட சரியா தவறான்னு என்ன செஞ்சிடலாம் பார்த்துடலாம். கொடுக்கப்பட்ட எண் தொடர் எண்களை என்ன செய்ய எந்த எண்ணாக மாற்றிருக்கோம், தசம எண்ணாக மாற்றிருக்கோம். சரி அதுதான் இந்த கணக்குடைய நோக்கம் சரியா. மாணவர்கள் இந்த கணக்கு செஞ்சு எனக்கு அனுப்பலாமா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.